புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நேற்று அசாத்தியமாக இருந்த ஒரு விஷயத்தை இன்று சாத்தியமாக்கி அதனையும் உங்கள் கரங்களில் வழங்குவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்குவோம் சார். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்த நந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். நான் வந்து ஏன்னா திரும்ப திரும்ப வந்து கோவில் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ இந்த டிவி ஒரு 8 வருஷம் பார்க்குறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். உளவியல் ரீதியாக நான் அணுக போகிறேன். ஸோ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா என்னுடைய படிப்பு, என்னுடைய ஒட்டுமொத்த ட்ராவலையும் வந்து சுருக்கம் செய்து உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களோட சப்போர்ட் மிக மிக அவசியம். புத்தர் அவர்களிடம் ஒரு முறை கேட்கப்பட்டது, நீங்கள் வந்து வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, தினம் தினம் என்னென்ன வகையான தியானங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்டபொழுது புத்தர் வந்து பொறுமையாக சிரித்து கொண்டே சொன்னாராம், நாங்கள் சாப்பிடுகின்றோம், உறங்குகின்றோம், நடக்கின்றோம், உட்காருகின்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேள்வி கேட்பாராம், எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க, எல்லாரும் தான் தூங்குறாங்க, எல்லாரும் தான் நடக்கிறாங்க, எல்லாரும் தான் உட்காடுறாங்க, இதில் போய் என்ன தியானம் இருக்குன்னு சொல்லும்போது அப்போ புத்தர் சொன்ன விஷயந்தான் நாம் கவனிக்கத்தக்கது. நாங்கள் சாப்பிடும்போது சாப்பிட மட்டுமே செய்வோம், உறங்கும்பொழுது உறங்க மட்டுமே செய்வோம், உட்காரும்பொழுது உட்காருவதை மட்டும்தான் செய்கின்றோம், தூங்கும்போது எப்படி வந்து தூக்கத்தை மட்டுமோ, உறங்கும்போது உறக்கத்தை மட்டுமோ, உட்காரும்போது உட்காருவதை மட்டுமே நாம் செய்கின்றோமோ அதுதான் வந்து சிறந்த தியானம்ன்றது புத்தர் அழகாக சொல்லியிருக்கார். அப்போது இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னா, லிவ் ஃபார் த மொமெண்ட், இந்த நொடி வாழ யாரால் முடிகின்றதோ அவங்க தான் பெரிய அளவில் வெற்றியாளராக ஆக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஃபார்முலாக்குள்ளே இருக்கிறேன், அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இந்த விஷயந்தான் நான் பண்ணுவேன். எனக்கு எல்லோரும் கேட்பாங்க எப்படி மெமரி இருக்குன்னு சொல்லிட்டு, லிவ் ஃபார் த மொமெண்ட், இந்த நொடி நீங்கள் வாழ பழகிட்டிங்கன்னா எந்த விஷயமும் மறக்காது, நீங்களும் மிகப்பெரிய வெற்றியாளராக வெகு சீக்கிரம் மாறிடுவீங்கன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லோருமே, உங்கள் குடும்பம், உற்றார் உறவினர், சொந்தக்காரங்கள் எல்லாருமே பெரிய வெற்றியாளராக இந்த நொடி வாழ பழகுங்கள். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சிதம்பரத்துல ராஜகுமாரி பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்கொள்ளும் ராஜகுமாரி. ஏற்கனவே நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, உங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்க, ராஜகுமாரி நீங்க கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? ராஜகுமாரி ராஜகுமாரி நீங்க கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இப்ப நீங்க நம்ம தான் கோயிலுக்கு போறது உண்டு இல்லையா? நீங்க கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்குள்ள என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். கோயிலுக்கு போகும்போது கோயில்ல போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிப்போம் சார். ஏதாவது வாங்கிட்டு போவீங்களா? பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு, சாரி, அர்ச்சனைக்கு ஏதாவது பொருள் எல்லாம் வாங்கிட்டு போவீங்களா? கண்டிப்பா சார், அர்ச்சனைக்கு பொருள் வாங்கிட்டு போவோம். அதே சமயத்துல அன்னதானமும் ஏதாவது செஞ்சுட்டு வருவோம் சார். நான் கோயிலுக்கு போவோம். சரி, நீங்க கடையில வாங்குவீங்களா, வீட்டுல இருந்து எடுத்துட்டு போவீங்களா? கோவில்ல ஒரே விஷயம் இருக்கீங்கம்மா, எல்லா விஷயத்துலையும் அந்த முன்ஜாக்கிறது வந்து தோல்வியை கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு அன்பார்ந்த பெண்மணி, அதனால் ஏமாறுவதற்கும் நீங்கள் வந்து வாய்ப்புகள் அதிகம்.
இது ரெண்டுமே எதை குறிக்குதுன்னா கிழக்கு வடக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் குறிக்குது. படிக்கட்டுன்ற ரெண்டாவதுமா கிழக்கு வடக்கில் ஜன்னல்னா ஜன்னல் வைங்க, வைக்க முடியலனா இருக்கிற வீட்டுக்கு போங்க, இருக்கின்றது என்ன 24 மணி நேரம் திறந்து வைங்க. மிகப்பெரிய வெற்றியடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? இப்போ நீங்க ஒரு அவசரமா ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்கம்மா, ரொம்ப நெருக்கமான உறவினோட கல்யாணம். அங்க பஞ்சாயத்து தண்ணி வந்து வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, நீங்க கார்ல வேகமா போயிட்டு இருக்கீங்க, ஒரு குழால தண்ணி கொட்டிட்டு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமா. இப்ப உங்க கேள்வி கேளுங்க போனா. சார், வந்து அஷ்டமி ராமநவமி, இந்த அஷ்டமி நவமியில பண்ணக்கூடாதுலாம் தவறான விஷயங்கள்மா. நீங்க பிராமணர்களுடைய வாழ்க்கையை உத்து பாத்தீங்கன்னா அவங்க அஷ்டமி நோமியில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதாவது வந்து ரெண்டு பிறப்புமே அழிக்க பிறந்ததுமா, அப்ப தீமை அழியக்கூடிய தீமைகளை அழிக்கக்கூடிய விஷயம் தான் ராமநவமியும் கோகுலாஷ்டமியும் நவமியும் அஷ்டமியும். நான் வந்து கம்ப்யூட்டர் ஜோதிலிருந்து மாறுபட்டு இந்த விஷயத்த சொல்றேன். எனக்கு நாள் வந்துலாம் ஒன்றும் பார்க்கவே மாட்டோமா, எல்லா நாளும் நல்ல நாள். நான் வந்து ஆண்டாளை நம்புறேன், நரசிம்மன் நம்புறேன். எனக்கு தவறாக நடந்துரும்னா தவறாக நடந்துருமா, எனக்கு எல்லா நாளும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்பக்கூடிய ஆள் நான். ஸோ என்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நடக்கும். உங்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு அற்புதமான பெண்மணிமா, நிறைய உணவு தானம் பண்ணுங்க, மிக சிறப்பாக நீங்க லைஃப்ல வெற்றி பெறுவீங்க. அன்பான வாழ்த்துக்கள் போனா. வாழ்க வளமுடன். சார், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க திருமணம் அப்படின்னாக்க ஜாதகங்கள் வந்து இடம் மாற்றம் ஆகிட்டு இருந்தது. ஆனா இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம்னா மனம் அது இடம் மாற்றம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க மனம் அது ஒன்றி போனாக்க அவங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இது வந்து 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? இந்த காதல் திருமணம் அந்நிய விட இன்னைக்கு அதிகமானதற்கான காரணம் என்ன? முக்கியமா இதற்கும் உங்களுடைய வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டா? ஓகே, த பெஸ்ட் க்வெஸ்சன். நம்பர் ஒன்று வந்து காதல் திருமணம் இன்றைக்கு அதிகமாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பண்டைய வாழ்க்கை முறையும் இன்றைய வாழ்க்கை முறையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தைகள் காதலிக்கின்றனோ அந்த குழந்தைகளுக்கு அன்பு குறைவாக கிடைக்கின்றது என்பதுதான் உண்மை. காதலிக்கிறவங்களும் எதுவும் வந்து பெரிய கொடுஞ்செயல் செயலாம் செய்யலை. எங்கே அன்பு குறைனா, அப்பா வந்து 24 hours வேலை பண்ணணும்னு சுற்றிட்டு இருப்பார், அம்மா வந்து அவங்களுக்கு வேறு ஒர்க் இருக்கும், அவங்களும் ஒரு பாதையில் சுற்றிட்டு இருப்பாங்க, ஒரு குழந்தையாக இருக்கும், இருக்கிற குழந்தைங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கும். ஏன்னா எல்லாருமே மொபைலோடு தான் இருக்காங்க. முந்திலாம் வந்து முகத்தை பார்த்து பேசின காலங்கள் போய் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மனங்கள்லாம் இணையிறது வீட்டுக்குள்ளே கம்மியானதுனால தனக்கு அன்பு எங்கே கிடைக்கின்றன எல்லாருமே இயங்குறதுனால தான் இந்த விஷயம். பாயிண்ட் நம்பர் 1. 2, இப்போ ஒரு மானிடராக பிறப்பது அறிது, பெண்ணாய் பிறப்பது அதை விட அறிது. அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிறது, அப்புறம் கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது, நிறைய விஷயங்கள் அறிது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பெண் பிறந்த உடனே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கில் பட்டு பாவாடை வாங்கி கொடுத்து ஜிமிக்கு போட்டு வளர்க்குற குழந்தை காதல்னு சொல்லும்போது அந்த பெற்றோர்கள் உடஞ்சி போய்ட்றாங்க. அது பையனுக்கும் இது பொருந்தும். அப்போ காதல் திருமணம் பண்ணக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைஃபை ஒரு கஷ்டத்தோடு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னதான் நல்ல பையன், நல்ல கம்யூனிட்டி இல்லை, தவறான கம்யூனிட்டி இல்லை, அவங்க ஜாதிக்கு இல்லை, இந்த ஜாதிக்கு பொருந்தாதுன்னு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னால் கூட என்றாதே தம் பொண்ணு தன்னை மீறி ஒரு விஷயம் எடுத்துகிறான், அப்பா அம்மா கூனி குறுகி போய் அந்த கஷ்டம் வந்து லைஃப் லாங் அவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த பேரன் பேத்திக்கெல்லாம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக வாஸ்து மட்டும்தான் காரணம். இது வந்து வடமேற்கு பகுதி குறிப்பாக சம்மந்தப்பட்டது, தென்மேற்கும் ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். வடமேற்கில் வந்து கோர்ஸு, டாய்லெட் பாத்ரூம் வந்து காம்பவுண்ட் ஒட்டி போடுறது, வடமேற்கு வடக்கு தெற்குத்து, தென்மேற்கு தெற்கு மேற்கு தெற்குத்து, வடமேற்கில் உள்ள படிக்கட்டு, வெளியில் வந்து பில்லர் போட்ட படிக்கட்டு போன்ற விஷயங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணத்துக்கு அகெயின்ஸ்டான நான் இல்லை, பட் அட் த சேம் டைம் காதல் திருமணம் இல்லாமல் பெற்றோர்கள் வந்து பார்த்து வைக்கிற கல்யாணங்களில் வந்து ஒரு பெரிய திருப்தி என்னென்னா, அப்பா அம்மா வந்து கஷ்டப்படுத்தாமல் நடக்கிறதுனால காதல் திருமணத்தை விட இந்த பெற்றோர் பார்த்து வைக்க தான் சிறந்தது. ஸோ வடமேற்கு தென்மேற்கு ப்ராப்ளம் சரி பண்ணும்போது
கிழக்கும் ஓரளவுக்கு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து காதல் திருமணம் நடக்கிறதில்ல. காதல் திருமணம் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்க கொஞ்சம் பெற்றோர்களை நினச்சி பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது முழுக்க முழுக்க வாஸ்து சம்பந்தப்பட்டது, அன்பின் குறைபாடு தான் இந்த காதலுக்கான காரணம் என்பது நான் தாழ்மையாக சொல்லிக்க ஆசைப்படுறேன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நான் விஜய் பேசுறேங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர் கணபதியில இருந்துங்க. சொல்லுங்க உங்க கேள்விகளை சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். கோயில திருமணங்கள் எதுவும் அதுக்கப்புறம் மருதாளி கட்டுறது போன்ற விஷயங்கள் நடக்கல? இல்லைங்க சார். சரிங்கம்மா, இப்ப உங்க கேள்வி கேளுங்கம்மா. வீட்டுக்குள்ள இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு பாத்ரூம் கட்டினாங்க சார். அது டிரைனேஜ் பைப் வந்து பின்னால 10 சைடு வந்து வந்துருச்சுங்க. அது கட்டினதுக்கு அப்புறம் தான் என் குடும்பத்துல எல்லாத்துக்குமே அடிபட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமா. சரிம்மா, அக்ரீடுமா. இப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாமா விஜயா? நீங்க தான் சொல்லணும். ஆமா, நீங்க கணவர் உங்களுக்கு ரொம்ப அடங்கி போகக்கூடிய மனிதரா இருப்பாரு. உண்மையா நான் சொல்றது சரியா தவறாமா? அவரு நல்லவங்கதான். இல்ல இல்ல, அவர் நல்லவரா கெட்டவரான்றது கேள்வி கிடையாதுமா. உங்களுக்கு அடங்கி போகக்கூடிய, அதாவது 60% நீங்கன்னா 40% தான் வருமா. நீங்க சொல்றதான் கேட்கக்கூடிய மனிதரா இருப்பா, அது சரியா தவறான்னு கேக்குறேன். ஓகே, நம்பர் ரெண்டுமா, இப்ப நீங்க வச்சிருக்க அமைப்பு தவறுமா? அது நீங்க வாஸ்து உண்மை நீங்க நம்பினீங்கன்னா, இது நாசதோ வித்யதே பாவோ பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்குமா, இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது. அப்படின்னா எந்த தவறை நீங்க எப்படி பண்ணீங்களோ அந்த தவறை அதே முறையில சரி பண்ணாதான் சரியா இருக்கும். இது எந்திரம், தகடு, தாயத்து, கையில மோதிரம் போடுறது, கலர் கலராக சட்டை பேண்ட் போட்டதெல்லாம் வந்து சரி உங்களுக்கு வந்து குணத்தை கொடுக்காது. செங்கல் சிமெண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணும்போது அதே செங்கல் சிமெண்ட்டை வைத்து தான் அந்த தவறை சரி பண்ண முடியும். எவ்வளோ சீக்கிரம் அதை சரி பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்லதுமா. உங்களுக்கு வந்து கோவில் திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு பெண்மணி நீங்கள், உங்களுக்கு நடக்கலன்னும் போது உங்கள் பிள்ளைங்களுக்கு கோவிலில் திருமணம் பண்ணுங்கள், கோவிலில் மட்டுமே பண்ணுங்கள், திருமணம் கல்யாணம் பண்ணாதீங்க. அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கின்றன. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்குமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க? திருக்கோவில செல்வராணி பேசுறேன். செல்வராணி அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நாங்க திருக்கோவில பேசுறேன். ஒரே நிமிஷம் செல்வராணி, திருக்கோவிலையா திருக்கோவிலூரா? கலைஞர் ஊர் ரொம்ப சந்தோஷமா. வணக்கம் சார். அம்மா உங்க கேள்வி கேக்குமா? நான் ஒரு கேள்வி கேக்குவா? கேளுங்க சார். நீங்க வந்து என்ன, உங்க கணவர் என்ன தொழில் பண்றாருமா? விவசாயம் தான் பண்றாங்க. உங்க வீட்டுல அந்த 1-2 காயின் எல்லாம் இருக்கலையா, 5 10 காயின் எல்லாம் இருக்கலையாமா? இருக்கு சார், இருக்கு சார். அது நிறைய சேர்த்து வைக்கிற பழக்கம் உண்டான்னு கேக்குறேன். சாமிக்காக தான் சார் அந்த சேர்த்து வச்சு. அதுதான் உங்களுடைய பிரச்சனை, அதுதான்மா. நீங்க அந்த பழக்கத்தை திருத்திங்க. உங்களோட வீடு வந்து சரியான அமைப்புல இல்லம்மா. நீங்க சில்லறையே வீட்டுல வைக்கிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. மிக சிறந்த வாழ்க்கையை நீங்க செல்வத்துடன் வாழ, ராணியாக வாழ செல்வராணிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மதுரையில இருந்து பரமேஸ்வரி பேசுறேன். பரமேஸ்வரி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். பரமேஸ்வரி, உங்களுக்கு வந்து ப்ளூ அண்ட் எல்லோ கலர் சாரி உடுத்துனா ரொம்ப பிடிக்குமா? அம்மா ஆமா சார். ஓகே, உங்க கேள்வி கேளுங்கம்மா. அதாவது இப்ப எங்க வீட்டுல வந்து கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் ரெண்டு பக்கம் வாசல் இருக்கு சார். இப்ப கிழக்கு பக்கம் வந்து வாசல் விட்டு வெளியில 10x10 ஒரு ரூம் இருக்கு. சரி. அது வந்து எங்க மாமியார் இருக்கிறப்ப வந்து சமையல் கட்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. இப்ப வந்து அவங்க இல்ல, அதனால அது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி ஆக்கியிருக்கோம். சரி. அந்த ரூம் வந்து இருக்கலாமா இருக்க கூடாதா? சரிம்மா, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நீங்களும் உங்க மாமியார் எல்லாம் இருக்கும்போது மாமியார் தனித்து சாப்பிட்டாங்களா, உங்களுக்கு நீங்க சமைச்சு அவங்க சாப்பிட்டாங்களா? இல்லைங்க சார், நாங்க வந்து மதுரையில இருக்கோம், அவங்க வந்து ஊர்ல, எங்க ஊர்ல திண்டுக்கல்ல இருந்தாங்க. சரி, நீங்க அந்த ஊருக்கு போகும்போது இல்லம்மா, நீங்க திண்டுக்கல் நாங்க போனா மட்டும் கேஸ்ல சமைப்போம், அதனால வீட்டுக்குள்ள சமைப்போம். இல்ல இல்ல, என்னோட கேள்வி பரமேஸ்வரி இல்ல, அது கிடையாது. நீங்க சமைக்கிறீங்க கேஸ்ல மரத்துல எல்லாம் விஷயம் இல்ல. நீங்க திண்டுக்கல்ல போய் சமைக்கும்போது மாமியார் உங்க கூட சாப்பிடுவாங்களா, இல்ல அவங்க தனிச்சு சமைச்சு சாப்பிடுவாங்களா? சைக்காலஜிக்கலா நீங்க எல்லாத்தையும் ரொம்ப அதிகம் சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதரான உங்களை பாக்குறமா,
நீங்க அதிகம் சிந்திக்க ரொம்ப எல்லாத்துக்கும் சிந்தனை செய்யக்கூடிய மனித பெண்மணியாமா? ஆமா. நீங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயமா, நீங்க நிறைய இந்த தெங்காசி குற்றாலம் இருக்கு இல்லையாமா, அங்க நிறைய அருவியில போய் நிறைய குளிங்க, அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்காதீங்க. அப்புறம் மலைவாசலங்களும் கணவரை கூட்டு போக சொல்லுங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆக்சுவலா நீங்க ரொம்ப லக்கியான பெண்மணியம்மா. நீங்க வாழ்ற வாழ்க்கையோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியல. நீங்க இருக்கிறத விட்டு சில விஷயங்கள் நடக்காததை நடந்து விட்டதாக நினைத்து வாழக்கூடிய ஒரு பெண்மணியா நான் உங்களை பாக்குறேன். ஸோ நீங்க இதை மட்டும் மாத்தீங்க, ரூம் தவறா இல்லையான்றதை நீங்க அறிவியல குளிக்கும்போது அந்த தண்ணீர் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குமோ அதை கொடுக்கும். என்ன மாற்றம் நடைபெற்ற பிறகு அது தவறா இருக்க பட்சத்தில் அது போகும், சரியாக இருக்க பட்சத்தில் அது அது வந்து நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். என் கையில வந்து 10 பைசா கூட கிடையாது சார். உங்களுடைய வாஸ்து மேல நம்பிக்கை சுத்தமா கிடையவே கிடையாது. வாஸ்து மட்டும் இல்ல, ஜாதகம், ஜோசியம், கைரேக, எண் கணிதம், ராசிக்கள் எது மேலயும் சுத்தமா நம்பிக்கை கிடையாது சார். மழை பெஞ்சா கூட கோயிலுக்குள்ள போய் நிக்க மாட்டேன். கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க 10 காசு கேட்டா கூட அதையும் கொடுக்கவே மாட்டேன் சார். அவ்வளவு மோசமான ஒரு ஆளு. இப்ப நான் உங்ககிட்ட வந்து எனக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும், நான் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா நீங்க அதுக்கு என்ன சார் சொல்வீங்க? இது வந்து நான் என்னோட வகுப்புல வந்து நான் வந்து எல்லாரும் வருவாங்க, நிறைய நம்ம நிறைய பணம் கொடுத்து வரோம், 5-star ஹோட்டலில் தங்க போகிறோம், சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஆண்டாள் சுக்கலிங்கத்துக்கு இன்னொரு முகம் இருக்குது. அதிகபட்ச கோபம் வந்து எனக்கு வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் வரும், அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே. அவங்க பணம் கொடுத்துட்டாங்க, கிளாஸ்க்கு வந்துட்டாங்க, நம்ம ஈக்குவலாக நடத்தினா கிடையாது, வயசு ஜாஸ்தி கம்மி எதாக இருந்தாலும். அது என்னென்னா நேரம் குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லை, பங்க்சுவாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கோபம் எனக்கு வரும். இப்போ நீங்கள் லைஃப்பில் பெரிய லெவலில் வெற்றி பெறணும், எதனையே நம்ப வேண்டாம், எதன் பின்னாடி நீங்கள் போக வேண்டாம், கோவிலுக்கு போக வேண்டாம், எந்த விஷயங்களும் நீங்களை மாத்திக்காதீங்க. ஆனால் நேரம் குறித்த நேரத்தில் நேரம் தவறாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண பழகிட்டீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் அனைவரும் தொடுவீர்கள். ஆண்டாள் சொக்கலிங்கம் இருக்கின்றேன், நான் 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வரலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, என் கூட பழகவங்களுக்கு தெரியும், 6 மணிக்கு சொக்கலிங்கம் வரலை அப்படின்னு சொன்னால் சொக்கலிங்கம் உயிரோடு இல்லை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு கமிட்டட் நான். இந்த கமிட்மெண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய செய்கிற வேலைகளை இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம குறித்த நேரத்தில் இருக்கணும். 6 மணி 10 செகண்ட்னா 6 மணி 10 செகண்ட் இருக்கணும், இல்லைனா அவர் இறந்துருப்பார்ப்பான்ற அளவுக்கு எல்லாருடைய மனதிலையும் அந்த விஷயத்தை நீங்கள் புகுத்திருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கான வழிகளை தடைகள்லாம் தகர்த்து நீங்கள் வந்து அதாவது ஒரு ஹைவேல 30 ட்ராக் உள்ள ஒரு ரோட்டில் நீங்கள் மட்டும் வண்டி ஓட்டு போகிற மாதிரி வேகமாக ஒரு ஃபெராரி காரில் 600 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக போகிற மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும். பணம் மட்டும் இல்லை, புகழ் மட்டும் இல்லை, பெருமை, சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், அம்மா அப்பா எல்லாமே நல்ல விஷயங்களாக அமையும். இது நான் உணர்ந்த விஷயம். நீங்கள் லைஃப்பில் இந்த விஷயத்தை நேரம் மட்டும் கரெக்டாக ஆன் த டைம் நீங்கள் இருந்தீங்கன்னா த பெஸ்ட் ரிசல்ட்ஸை நீங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றியின் ரகசியத்தை தெள்ள தெளிவாக விளக்கி சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும். இன்னைக்கு வந்து நம்ம இளைய தலைமுறை என்னன்னா இது போன்ற விஷயங்கள் நாட்டம் இல்லை, அது தனித்தனி தீவுகளாக ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஊருக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோடைய வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார், அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும், ஃபோட்டோ எடுப்பார். இந்த செல்ஃபி மோகம் என்பது, இந்த செல்ஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இளைய தலைமுறை அப்படின்னு சொன்னால், ஒரு 3 பேர் 4 பேர் நின்று தனியாக ஒருத்தர் பெரிய கை இருக்கும் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து அந்த சார்ந்து இருக்க அவங்க விரும்பலை, அவங்க தனித்தீவாக இருக்கிறாங்க, அதுக்கு தான் ஆசைப்படுறாங்கன்ற உண்மை ஒரு பெரிய உளவியல் தத்துவம் அதில் ஒளிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் யாரெல்லாம் அந்த செல்ஃபி மோகத்தில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து அன்பு குறையாக இருக்குது, அவங்கெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு திருத்தப்பட வேண்டிய சீர்திருத்தப்பட வேண்டிய ஆட்கள் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களோட வீட்டில் அது மாதிரி பிள்ளைங்கள் இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் சம்வேர் வந்து பேரண்ட்ஸ் தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பேரண்ட்ஸ் உங்களுடைய ஹேபிச்சுவலை மாற்றிங்க, உங்களுடைய பிஹேவியர் ஸ்டேட்ஸை மாற்றிங்க, மிக சிறப்பான வாழ்க்கையை எல்லோரும் வாழ முடியும். மீண்டும் அடுத்த திங்கள் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடும் நிலை. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஆல் இஸ் வெல்.
இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்து நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.